திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையத்தைச் சேர்ந்தவர் முகமது ஹனீப். இவர் கடந்த 33 ஆண்டுகளாக ஊறுகாய் தயார் செய்து விற்பனை செய்து வருகிறார். முகமது ஹனீப் தூத்துக்குடிக்கு சென்று ஊறுகாய் விற்பனை செய்கிறார். இவரது மகன் இப்ராஹிம் திருநெல்வேலி முழுவதும் சென்று ஊறுகாயை விற்பனை செய்கிறார். இவர்கள் 17 வகையான ஊறுகாய்களை விற்பனை செய்து வருகின்றனர். நம்மகிட்ட இருக்கிற ஊறுகாய் வந்து எலுமிச்சை, நார்த்தை, தக்காளி, இஞ்சி, பாவக்காய், பெரண்டை, ஆவாரம்பூ, கருவேப்பிள்ளை, மிளகாய், சிக்கன், மட்டன், முருங்கைக்காய் இதெல்லாம் தயார் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ நிறையா கொரியர்லேயும் ஃபோன் நம்பர் அடித்து வந்து வாங்கிட்டு இருக்காங்க. தூத்துக்குடியில் 10:30 அங்கே போய் இறங்குவேன். அங்கே 2:30 வரைக்கும் அங்கே நம்ம ரவுண்ட் அடிப்பேன். அடிச்சுட்டு இங்கே வந்துடும். திருப்பி இங்கே வரும்போது 5-6 நம்மள்ட ஊரை வாங்கினவங்க திருப்பி ரிட்டர்ன் வாங்க தான் செய்கிறாங்க. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நல்ல ஆசீர்வாதத்தோடு வருகிறது. 100 கிராம் 35 ரூபா நான் கொடுக்குற ஊறுகாய். ஒரு டப்பா டப்பாவில் வந்து 100 கிராம்னு 150 கிராம் ஊறுகாய் வரைக்கும் இருக்கும். சொல்கிறது 100 கிராம்னு சொல்லுவேன், வைக்கிறது 150 கிராம் ஊறுகாய் வைப்பேன். ஃபுல்லாக டப்பா ஃபுல்லாக வச்சுருவேன். 150 கிராம் ஊறுகாய் இருக்கும். 35 ரூபாய்க்கு தான் தர்றேன். ஒவ்வொரு சரக்கும் போடுறதுக்கு எனக்கு எப்படியும் 2-3 நாள் ஆகும். நான் வந்து வேலைக்கெல்லாம் ஆள் வைக்கலை. நானாக தான் தயார் பண்ணுவேன். நானாக தான் கொண்டு வந்து வியாபாரம் பார்க்குறவர்கள். நேரடியாக சரக்கு தயார் பண்ணி நேரடியாக கொண்டாந்து வியாபாரம் தனியாக ஒரு ரூம் எடுத்துருக்கேன். அதுக்கு ஊர் அவன் தயார் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு ரூம் எடுத்துருக்காங்க. ஒரு தடவைக்கு சரக்கு போட்டால் 2 பாட்டில் 3 பாட்டில் சரக்கு தான் போடும். ஒவ்வொரு நம்ம அந்த மாதிரி தான் போடும். சரக்கு சீக்கிரம் எடுத்துக்கிறோம். உங்களுக்கு அது ஆகாம 2 மாதம் இருக்கட்டும். ஆமாம், அந்த மாதிரி தான். வித்தியாசமான ஊருகானா சிக்கன் போடுறேன், மட்டன் போடுறேன். பிரண்டை எப்பவும் வர்றது தான். அது 60 ரூபா போடுறேன். 150 கிராம் ஊறுகாய் இருக்கும். 60 ரூபா போடுறேன். மித்த ஊறுகாய் 35 ரூபா. யாராக இருந்தாலும் வாங்குறவங்களே உடனே டேஸ்ட் பாருங்கன்னு தான் கொடுப்பேன். முதல்ல பிடிச்சா வாங்குங்கன்னு தான் சொல்லுவேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வாங்குங்க. அதெல்லாம் திருப்பி திருப்பி வாங்குறாங்கல்ல, அதுலேயும் தெரிஞ்சுக்கலாம்ல. அதெல்லாம் சொல்லுவாங்க எல்லாம். எப்பவும் வாத்தியா இருந்தாலே ஒரு பாட்டு எப்பவும் ஓடும். ஆமா.